ராவணி முகுந்த எங்கேயும் ரங்கநாத பாதிகைன்னு சொல்கிறாரோ இல்லையோ, இந்த இடத்துல முகுந்தனுடைய பாதிகைன்னு சாதிக்கிறார் அழகாக. என்ன கருத்து? முகுந்தன்னா மோட்சத்தை கொடுக்குறவன் அர்த்தம். ஆக மோட்சத்தை கொடுக்குற ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாவலியே ஒவ்வொருவரும் கடைசி காலத்தில் மோட்சத்துக்கு போகிறவா கடைசி காலத்தில் ஹிருதயத்திலேருந்து கிளம்புவான். அதில் வேதம் என்ன சொல்கிறது? சதஞ்செய்காஜ ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபினஸ்திருதேகா தயோர்த்தமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உக்கிரமணே பவந்தி என்று. ஹிருதயத்திலிருந்து 101 நாடி போகிறது, உசரிக்க போகிறது, பல இடங்களுக்கு அவர் உடம்புல பல இடங்களுக்கெல்லாம் போகிறது. அதில் 1 நாடி இருக்கேன், அதுக்கு மத்திய நாடின்னு பேர். அந்த மத்திய நாடியை தான் சுஷும்னா நாடின்னு சொல்கிறோம். அந்த சுஷும்னா நாடி வரையாக யார் சரீரத்திலிருந்து வெளியே கிளம்புகிறானோ அவன்தான் மோட்சத்துக்கு போக முடியும், அவனுக்கு தான் லட்சியாதி மார்க்கம் கிடைக்கும், அவன் அதன் வழியாக மோட்சத்துக்கு போவான் என்பது வேதத்தினுடைய தீர்ப்பு. அதனால் அதன் வழியாக போய் அவன் சூரியமண்டலம் போனவுடனே அச ஏதே ரேவரஸ்மிகி ஊர்தமாக்கிரமதே என்று சொல்லி அந்த சூரியரஷ்மி வழியாக மேலே போகிறான் என்று சொல்லக்கூடாது. ஆக இந்த இடத்துல என்ன பண்ணார், இப்படி வெளியில் கிளம்புற காலத்தில் வெளியில் கிளம்பணும்னா நடுக போகணுமோ இல்லையோ, அங்கே சூரியலோகத்திலேருந்தானே சூரியரஷ்மி இல்லை, இங்கேருந்து சூரியரஷ்மியை பிடிச்சிட்டு போகிறான்னு வச்சுப்போம். அந்த சூரியரஷ்மிக்கு பதிலாக இப்போ உன்னுடைய இது இருக்கே, இது உன்னுடைய ஒளிகள், அந்த ஒளிகளாகிற கயர் தெரிஞ்சால் அந்த ஒளிகளை கயராக உருவப்படுத்துகிறார் இங்கே. அது என்ன பண்ணுறது? ஆப்ரம்மலோகால் அவலம்பனார்த்தம் பிரம்மலோக பர்யந்தம் அதாவது ஸ்ரீவைகுண்டம் பர்யந்தம் இவனுக்கு ஒரு பிடிப்பாக அந்த கயிறு இருக்கிறது. அந்த கயிறை பிடித்து கொண்டு இவன் ஸ்ரீவைகுண்டம் வரலும் போகிறான். ஆகையினால உன்னுடைய ஒளிவெள்ளமானது நீண்ட கயிறாக ஆகி மூச்சுவுக்கு உபயோகப்படுகிறது. ஆகையினால அப்பேற்பட்ட கயிறாக இருந்து நீ மூச்சுக்களை மோட்சம் செல்வர்களுக்கு ஒத்தாசை பண்ணி உதவி புரியணும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் பேசுகிறார். அசூர்யபேத்யாம் ரஜனிம் பிரஜானாம் ஆலோகமாத்திரேண நிவாரயந்தி அமோக விருத்தி மணிபாதரட்சே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம். ஸ்லோகம் 484. அசூர்யபேத்யாம் ரஜனிம் பிரஜானாம் ஆலோகமாத்திரேண நிவாரயந்தி அமோக விருத்தி மணிபாதரட்சே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம். முன் ஸ்லோகத்தில் சூரியன் இல்லாத இடத்துல, அதாவது எல்லா இடத்துலையும் சூரியலோகம் இருக்கிற இடத்துலாம் சூரியன் கீழே தான் சூரியனுடைய ரஷ்மியெல்லாம் கிடைக்கும். சூரியலோகத்தை தாண்டி அப்புறம் மேலே போயிட்டு வரக்க அங்கெல்லாம் சூரியன் இருக்காது. அந்த இடத்துல கூட இந்த பாதுகையினுடைய ஒளி இருக்கே, இது தாம்பகயிறு கட்டினது போல் நீள கயிறு கட்டினது போல் வைகுண்டம் வரையில் கயிறு கட்டி அதை பிடிச்சிட்டு போகும்படியாக இந்த ரஷ்மியானது இருக்குது என்று பேசினார் முன் ஸ்லோகத்தில். இப்பொழுது சூரிய ஒளியினால் எது போக்க முடியாதோ அதை கூட இந்த உன்னுடைய ஒளியானது போக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அசூர்யபேத்யாம் ரஜனீம் பிரஜானாம் பிரஜானாம் ரஜனீம் ரஜால் மக்கள், மக்களுடைய ரஜனி இரவு. அந்த இரவு என்ன இரவு அப்படிங்கிட்டோம்னா சாதாரண சூரியன் வந்தால் இரவு ஓடி போயிடும், என்ன ராத்திரி போயிடும். ஆனால் இந்த இரவு இருக்கேன், இதை ராத்திரியால் போக்க முடியாது, சூரியனால் போக்க முடியாது என்கிறார். அது என்ன இரவு அப்படின்னு கேட்டோம்னாக்க சம்சாரமாகிற இரவு. ஆக இந்த சம்சாரமாகிற சம்சார பந்தமாகிற இரவு இருக்கேன், அந்த இரவை சூரியனால் போக்க முடியாது. ஆனால் உன்னுடைய ரஷ்மி இருக்கேன், உன்னுடைய ரஷ்மியால் போக்க முடியும். ஆலோகமா அத்திரேடு நிவாரயந்தி உன்னுடைய ஒளி இருக்கேன், அந்த ஒளி என்ன பண்ணுறது நம்முடைய சம்சார தாபங்களெல்லாம் போய்க்கு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது. எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். அமோக திருமணி பாதரட்சே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம். உன்னுடைய ஒளியானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய தயையே வருவிச்சு கொடுக்கறது. ஆக இந்த 6 பாதிகையினுடைய ஒளியை செவிக்கிறாளோ அவளுக்கு எம்பெருமானுடைய கருணை தயை ஏற்படுகிறது. அந்த தயினால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீ அந்த சம்சாரத்தை போக்குற. ஆக சம்சாரத்தை போக்குவதற்கு எம்பெருமானுடைய தயை முக்கியம்.
அந்த தயையானது உன்னுடைய ஒளி உண்டு பண்ணுறது. ஆக உன்னுடைய ஒளியினாலே என்ன பகவானுடைய கடாட்சம் ஏற்பட்டு தயினால இது சம்சாரம் போய் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த தயான்னா யார், இந்த ஒளி தானே மோட்சம் கொடுக்குறதுன்னு சொன்னார். அதுக்கு பெருமாள் தய வேணுமே அப்படின்னு கேட்டால் ஒளியே தயேன்னு விட்டார். இப்போ முரத்யுஷா மூர்த்திமதி தயாத்வம், முரத்யுஷா எம்பெருமானுடைய தய மூர்த்திமதி, அது ஒரு உருவம் எடுத்தா போல இருக்கே நீ பாதுக. அதனால எம்பெருமானுடைய கருணையே உருவம் எடுத்தா போல பாதுகை இருக்கு. அந்த பாதுகையினுடைய ஒளியானது நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. அது எப்பேற்பட்டது அப்படின்னா அமோக விருத்தி மணிபாதரட்சே, அமோக விருத்தியும் அதனுடைய செயல் இருக்க ஒரு நாள் வீண் போகாது. ஆக அது கண்டிப்பாக நமக்கு வேண்டிய தேவையெல்லாம் பூர்த்தி கொடுக்கும். ஆகையினால இந்த பாதுகையினுடைய ஒளியானது பிறராலே சூரியனாலே போக்க முடியாத இரவை, அதாவது சம்சார பந்தத்தை போக்கி கருணையினால் எம்பெருமானுடைய கருணையாகிற இந்த ஒளியே எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணையை கருணையினால மோட்சத்தையே கொடுக்கிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. வெங்கேஷ பாதாவனி தாவகானாம் ரத்னோபலானாம் ஜுதயா ஸ்புரந்தி சேயப்பலானாம் சுதிவல்லரீணாம் உபக்ன சாக்கா இவ நிர்வியபாதா வபாயாகாம். சோகம் 485. வெங்கேஷ பாதாவனி தாவகானாம் ரத்னோபலானாம் ஜுதயா ஸ்புரந்தி சேயப்பலானாம் சுதிவல்லரீணாம் உபக்ன சாக்கா இவ நிர்வியபாயாகாம். சேயப்பலானாம் சுதிவல்லரீணாம் உபக்னசாகா இவ நிர்வியபாயாக என்று நாம் என்ன பண்ணுறோம், ஆடி மாதத்தில் விரை போடுறோம். விரை போட்டு அது கொடி முளைச்சி வந்த உடனே அந்த கொடி படருக்கு மேலே எழுவதற்காக குச்சிகளை ஊன்றுறோம். ஊனி அது வழியாக அது ஏறி மேலே போட்டுக்கிட்ட பந்தலில் போய் படர்றது. படர்ந்து நிறையா பூத்து காய்த்து நமக்கு இஷ்டப்படி எல்லா சௌகரியத்தையும் பண்ணுறது எல்லாத்தையும் கொடுக்கறது அது. அதுபோல் வேதங்களாகிற கொடிகள் இருக்க அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நமக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய பழங்களை கொடுக்கறது, காய்ச்சி பூத்து மத்தி போய் பழத்தை கொடுக்கறது. ஆக அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம்னாக்கா வேதத்தில் கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் பக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பிரபத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணால் என்ன ஆறுது, கடைசியில் நமக்கு மோட்சமாகற பலத்தை கொடுக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடியதான ஐகமான ஆமுஷ்மிகமான எல்லா பலங்களையும் அது கொடுக்கறது. அது கொடுக்கறதுக்கு வேதங்களாக கொடி படரணுமோ இல்லையா, பந்தலில் ஏறி படரணுமே. அந்த பந்தல் ஊரில் ஏறுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம குச்சியை நடுறோம், ஒரு கொழு கொம்பு கொம்பை நடுறோம், அது வழியாக மேலே ஏறி அது காய்க்கணும் கொடி. அதுபோல் இங்கே வேதங்களாகிற கொடிகளுக்கு கொழுகும்பு இருக்கணும், மேலே ஏறுறது கொழுகும்பு வேணுமே அப்படின்னு கேட்டாக்க வெங்கேஷபாதாவனிதாவகானாம் ரத்னோபலானாம் துதயாஸ்புரந்தி. ரங்கராஜாவனுடைய பாதுகையே, உன்னுடைய ரத்னோபலங்கள் இருக்க, அதாவது அழகான மாணிக்க கற்கள் சிவப்பு கற்கள் எல்லாம் பாதுகை மேலே இழைச்சிருக்கேன். இந்த கற்கள் அந்த கற்கள்லேருந்து என்ன பண்ணுறது, ஒளி மேலே எழும்புறது. அந்த மொழி எழும்புறது மேலே எழும்புறத அது கொழுகும்பு மாதிரி இருக்குது. எதுக்கு, சுதியாகிற கொடிக்கு. ஆக உன்னுடைய ஒளிகளாகிற கொழுகம்பை பிடிச்சிக்கிண்டு சுதிங்கிற கொடியானது மேலே ஏறி பந்தலில் படந்து தர்மார்த்தகாம மோட்சம் ஆகிய பலங்களை நமக்கு கொடுக்கறது. அந்த கொழுகம்பு இருக்க நல்ல காற்று அடித்தா நம்ம போடுற பந்தலுக்கு கீழே கம்பு நடுறமோ இல்லையா, நல்ல காற்று அடித்தா அது விழுந்துடும், விழுந்துட்டா அந்த கொடியும் படர முடியாது, வீணாக போடும். ஆனால் இவனுடைய ரத்தனங்களுடைய ஒளியாகிற வீச்சா ஒளி வீச்சாகிற கொடி இருக்க, அந்த கொடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா கொழுகும்பு இருக்கு. அந்த கொழுகும்பானது நிரபாயாக அபாயமற்றது, அதை யாரும் அழிக்க முடியாது. அதனால் அழிவில்லாததான கொழும்பு கொழுகம்பு போல இருக்கிற ஒன்றை பிடித்து கொண்டு சுதியாகிற கொடியானது மேலே ஏறி எல்லோருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கிறது. அப்படி எல்லாருக்கும் பலன்களை கொடுக்குவதற்கு காரணமாக உன்னுடைய ஒளி இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். கஸ்யாபி பும்ஸஹ கனகாபகாயாஹ புண்ணியேசலீலம் புலினேசயாளோ சமீபவிருத்தி மணிபாதுகேத்வம்
சம்வாகயன் தீப பதம் கரை ஸ்வைஹி. ஸ்லோகம் 486. தஸ்யாபிபும் சஹா கனகாபகாயாஹம் புண்ணே சலீலம் புலினேஷயாலோகோம் சமீபவருத்திஹி மணிபாதுகே த்வம் சம்வாகயன் தீப பதம் கரை ஸ்வைஹி. கனகாபகா, கனகாபகான்னா பொன்னி, காவேரி. அந்த காவேரியில் புண்ணியே சலீலம் புலினே செயானோகோ, புண்ணியே புலினே, புண்ணியமான பவித்திரமான திட்டு அது, தூய்மையானது, அதோடு அழகானது. அப்பேற்ப மலர் திட்டில் செயாலோகோ, அதில் ரங்கநாதன் செயன்ச்சுருக்கார். ஆக வெளியில் வீதிகளெல்லாம் உற்சவத்தை கண்ட வழி தான் வந்து சேனிச்சுருக்கிற காலத்தில், இப்போ பாதுகையே பாதபீடத்தில் விட்டுட்டு சேனிச்சுருப்பார். பாதபீடத்தில் விட்டுருக்கிற காலத்தில் இந்த ஒளி இருக்க, பாதுகையினுடைய ரத்தனனுடைய ஒளி, இது எம்பெருமான் திருவடியில் போய் விழறது. அது திருவடியில் விழுந்தால் அதை வர்ணிக்கிறார் சுவாமி அழகாக. இது என்ன பண்ணுறது எப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் எழுந்துள்ள காலத்தில் திருவடியின் கீழே இருந்துட்டு பெருமாளுக்கு கைகரியம் பண்ணுறது பாதுகாதேவி. இப்போது பாதுகையை விட்டுட்டு அவர் சேனிச்சுருக்கிற காலத்தில் அந்த ஒளி அதில் உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டால், பாதுகையினுடைய ஒளிகளாகிற கைகள் அது. அந்த கைகளால் எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து விட்டு கைங்கரியம் பண்ணுகிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அதுக்கு ரங்கநாதன், ரங்கநாதன் பேர்பட்டவன், கஷ்யாபிம்சா ஒப்பற்றவன், வேதங்களெல்லாம் போற்றப்படக்கூடியவன். அப்பேற்பட்ட பும்சகான்னார், அப்பேற்பட்ட புருஷோத்தமனுக்கு இந்த பாதுகா தேவி இருக்காளே, பாதுகா தேவியாகிற பெண் தன்னுடைய ஒளிகளாகிற கைகளாலே திருவடியை வருடி விட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தாகிறது சுவாமி தேசிகன். திதிருட்சமானஸ்ய பரம் நிதானம் ஸ்னேகான்விதே யோக திசா விசேஷே சம்வித் பிரதீபம் மணிபாதரட்சே சந்துட்சயன் தீப மரீச்சயஸ்தே. ஸ்லோகம் 487. திதிருட்சமானஸ்ய பரம் நிதானம் ஸ்னேகான்விதே யோக திசா விசேஷே சம்வித் பிரதீபம் மணிபாதரட்சே சந்துட்சயன் தீப மரீச்சயஸ்தே. காவேரியை சொன்னதும் அதன் கரையில் யோகிகள்லாம் இருந்துட்டு எம்பெருமானை தியானம் பண்ணிட்டு இருக்கான். எம்பெருமான் அவருடைய ஹிருதயத்தில் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், அந்தர்யாமியாக இருக்கான். அதாவது பார்க்க முடியாமல், கண்களாலே பார்க்க முடியாமல் மறைஞ்சு இருக்கான். அவன் அப்பேற்பட்டவன் பார்க்காமல் இருக்க முடியுமோ? அவன் எப்பேற்பட்டவன்? மகாநிதி. அதனால் அப்பேற்பட்ட ரங்கநாதனே பார்க்கணும்னு ஆசையினால் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், தன்னுடைய மனசில் யோகிகள் ஞானமாகிற விளக்கை ஏற்றுறான். அந்த விளக்கு ஏற்றினா சுடர் விட்டு மங்கும் அல்லவா, அது மங்காமல் அந்த ரங்கநாதனை, அந்தர்யாமியாக இருக்கிற ரங்கநாதனை அவர்கள் பார்ப்பதற்கு சௌகரியமாக இருப்பதற்காக நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய திருவடியிலேருந்து உன்னுடைய பாதையிலேருந்து கிளம்புகிற மணிகளுடைய ஒளிகள் இருக்கோ இல்லையோ, அந்த ஒளிகள்லாம் குச்சி. என்ன குச்சி அப்படின்னு கேட்டால், அந்த விளக்கை தூண்டி விட்டு நன்னா எரியும்படியாக பண்ணக்கூடிய குச்சி தெரிஞ்சா. ஆக உன்னுடைய ஒளியாகிற குச்சினால அதை தூண்டி விட்டு எம்பெருமானை நன்கு பார்க்க முடியாத, சேவிக்க முடியாத நீ பண்ணுகிறாய் போலும். திதிருட்சமானஸ்ய பரம் நிதானம், பரம் நிதானம் உயர்ந்த நிதி போன்று இருக்க முடியாத எம்பெருமான திதிருட்சமானஸ்ய, தன்னுடைய ஹிருதயத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் யோகிகள். அப்பேற்பட்ட வாளுக்கு ஸ்னேகான்விதே யோக திசா விசேஷே, பக்தியோடு கூட எம்பெருமானை தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவள் யோகத்தை பண்ணுறான், அப்படி யோகத்தினுடைய திசா விசேஷ ஒரு அவஸ்தை. ஆக யோகத்தை பண்ணிட்டுருக்கிற காலத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், அந்த யோகம் பண்ணால் அவளுடைய ஞானம் ஸ்புரிக்கிறது, அது சம்பித்து அந்த ஞானமாகிற விளக்கை ஏற்றி அவள் எம்பெருமானை சேவிக்கணும்னு பார்க்குறான். அப்போது அந்த ஞான விளக்கு, ஞானமாகிற விளக்கு மங்காமல் இருக்கிறதுக்காக சந்துட்சயன் தீபம் அரி ஜெயஸ்தே, உன்னுடைய கிரணங்கள், ஏதாவது உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளிகள் இருக்கேன், அவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, சந்துட்சயந்தீவ
அதை தூண்டி விடுவது போல இருக்கு. ஆக திருடி நான் அதை தூண்டி விட்டால் நன்னா வழக்கு எரியும், அப்போ பார்த்தா எல்லாம் நன்னா தெரியும். அது மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒத்தாசையாக நீ ஞான விளக்கை தூண்டிவிட்டு பெருமாளை சேவிக்க முடியாது பண்ணுற. ஆக என்ன அர்த்தம், அவள் தியானத்தில் இருந்துட்டு பெருமாளை தன்னுடைய தியான யோகத்தினால பெருமாள் மனசில் ஹிருதயத்தில் இருக்க முடியாத எம்பெருமான அவள் மனசில் என்னென்னபடியே ஞான திருஷ்டியினால் பார்க்குறாள், உள்கண்ணால் பார்க்குறாள். அப்படி அவள் பார்க்குவதற்கு இந்த பாதுகையினுடைய ஒளியானது பயன்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கபடி. சமாதி பாஜாம் தனுதே த்வதீயா லங்கேஷ பாதாவ நிரத்ன பங்கிஹி ஸ்தானம் பிரயாதும் தமச பரந்தது பிரதீப கிருத்தியம் பிரபயா மகத்யா. ஸ்லோகம் 488. சமாதி பாஜாம் தனுதே த்வதீயா லங்கேஷ பாதாவ நிரத்ன பங்கிஹி ஸ்தானம் பிரயாதும் தமச பரந்தது பிரதீப கிருத்தியம் பிரபயா மகத்யா. கீழ் ஸ்லோகத்தில் பாதியினுடைய ரத்தனங்கள்லேருந்து கிளம்பக்கூடிய ஒளிகளை தூண்டுகோள்களாக சொன்னார். இங்கே என்ன வர்ணிக்கிறார் அப்படிங்கிட்டான், இப்போ பாதியிலேருந்து ஒளி கிளம்புறதோ இல்லையோ அந்த ஒளியே வழக்காக இருக்கு இந்த ஜீவனுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சாதிக்கிறார். யாருக்கு? சமாதி பாஜாம் தனுதே த்வதீயா ரங்கேஷ பாதாவணி ரங்கராஜாவினுடைய பாதுகையே, உங்ககிட்ட ரத்ன பங்கி உன் மேலே நிறையா ரத்தனங்கள் இழைக்க பல்வகையான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறேன்னா தெரிஞ்சா அந்த ரத்ன பங்கி இருக்கேன் அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சமாதி பாஜாம் யார் பக்தி பண்ணுறாளோ அல்லது அதற்கு பிரதிநிதியாக பிரபத்தி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்குது அப்படின்னார். எப்போ அப்படின்னு கேட்டவானாக்க, ஸ்தானம் பிரயாதம் தமச பரந்தது, தமோ குணமுள்ளதான இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி மேலே இருக்க முடியாத வைகுண்டம்ங்கிற ஸ்தானத்துக்கு போவதற்கு உன்னுடைய பிரபையானது பிரதீப கிருத்தியம் பிரபயா மகத்யாம், மகத்யா பிரபயா தெரிஞ்சா பெரிய டார்ச் லைட்டு, ஆமாம் நல்ல வெளிச்சம் அடிக்கிறது, வெளிச்சம் எடுத்து அது தீபத்தை விளக்கு மாதிரி காட்டுறது அப்படின்னார். இங்கே அவசியம் விளக்கு வேணுமோன்னா ஆரம்பத்துலேயும் விளக்கு வேணும், மேலேயும் போகச்சியும் விளக்கு வேணும், நமக்கு மோட்சத்துக்கு போகிற வாழ்க்கை எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லோகம் எப்பேற்பட்டது, சத்தம் ரஜசு தமசு என்று முக்கோணங்களோட கூடின பிரகிருதியை உடையது பிரகிருதி மண்டலம்னு சொல்கிறோம். இதை மேலே இருக்கிறது அபராகிருத மண்டலம், அங்கே சுத்த சத்தமயம், சத்த குணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அங்கே, அது பல பலன் எப்போதும் ஜொலிச்சுட்டே இருக்கும். இது சந்திரசூரியால் உதயமாகற காலத்தில் அப்போ வெளிச்சம் இருக்கும், ரெண்டு அசுமிச்சு போச்சுன்னா அப்போ வெளிச்சமே தெரியாது இங்கே. ஆகினால இது தமோ குண பிரசுரமாக இருக்க முடியாத பிரகிருதி மண்டலம், இதிலிருந்து சுத்த சத்துவமயமான ஸ்ரீவைகுண்ட தேவத்துக்கு போகணும். அப்போ போகச்சு முதல்ல ஹிரதயத்திலேருந்து புறப்படுறானோ இல்லையா, ஹிரதயத்திலேருந்து புறப்படுச்சியே முன்னையே சொல்லியிருக்கேன், ஹிரதயத்திலேருந்து 101 நாடி மேலே அங்கேயும் இங்கேயுமா போகிறதுன்னு சொன்னோம். அதில் 101 நாடி சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடி என்று சொல்லுவார்கள், அது தலைக்கு மேலே நேராக வருது, உச்சந்தலையில் வெடித்து அது வழியாக ஜீவன் வெளியே கிளம்புறான். அப்படி கிளம்பினாதான் அவனுக்கு அர்ச்சராஜ் மார்க்கம் கிடைக்கும், அந்த மார்க்கத்து வழியாக மோட்சத்துக்கு போக முடியும். அதை பிரம்மசூத்திரத்தில் சாதிக்கிறார், ததோ கோக்ரஜுலனம் தத்பிரகாஷ தத்வாரகம் வித்யா சாமர்த்தியாத் தச்சேகித்ய அனுஸ்மதி யோகாச்ச ஹார்தானுகிரகீத சதாதியா. ஜீவன் இங்கேருந்து சரீரத்திலேருந்து சூட்ச சரீரத்தோடு கிளம்புகின்ற காலத்தில் இந்த 101 நாடிக்குள்ளே மூர்தன நாடி எதுன்னு தேடுறான், இவனுக்கு தெரியல. உடனே அந்த நாடி நுழையிற வாசல் இருக்கோ இல்லையோ அதை பெருமாள் விளக்கு கொடுத்து காட்டுறாருங்க. ததுவக்காக உக்ரஜுவலனம் அந்த இடம் அங்கே அக்ரஜுவலனம் முன்னாடி ஜொலிக்கிறது பல பலன் அந்த இடத்த மாத்திரம் காட்டுறா பெருமாள். அவரால் அதனுடைய வழி வாயில் நுழைவதற்கு வழியை தெரிந்தவனாய் மேலே போகிறான். ஏன் அவ்வளோ தூரம் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுறா இப்படி மாறு அப்படின்னு கேட்டால், வித்யா சாமர்த்தியாதுனார் இவன் பிரபத்தி எல்லாம் பண்ணியிருக்கான், அதாவது பக்தி பண்ணியிருக்கானோ இல்லையோ, அதனால் இவனிடத்தில் கருணையினால் பெருமாள் என்ன பண்ணுறான், தானே வழி காட்டுகிறார். அப்படி காட்டுகிற காலத்தில் ஹார்தானுகிரகீதா அப்படிங்கிறார், ஹார்தன் சொன்னால் அந்தரியாமி, அந்தரியாமினால் அனுகிரகிக்கப்பட்டவனாய் அந்த மூர்த்தி நாடினுடைய வழி தெரிஞ்சு அது வழியாக மேலே கிளம்புறான், அப்போ தான் மோட்சம் கிடைக்கும் உனக்கு.
அந்த ஹார்தன் இருக்கான அவன், அவனும் கூடவே நம்மோட வரான் கரெக்டா, அவன் கூடவே நம்மோட வரதுனால தான் நமக்கு வேற வெளிச்சம் கிடைக்கிறதுன்றார். வெளிச்சத்தை சர்வசாகம் சன்னிவிஷ்டா மத்தஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சான்னு கீதையில பேசுறது. அதனால சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லாருடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால சூட்ச சரீரத்தோட போறதுனால அதுக்குள்ள அந்தர்யாமியாக பெருமானும் கூடவே வரார். பெருமானும் கூடவே வரதுனால பாதுகை சாத்தியம் தான் மேலானவர், அதனால பாதுகையும் இருக்கு. அப்போ பாதுகையும் கூட வரதுனால பாதுகையினுடைய ரத்தன பங்கி இருக்கே, அதாவது ஒளி, அது மகத்தியா பிரபித்தியா பிரபையாங்கிறார். ஆக பேரொளி நிறைய பெரிய வெளிச்சத்தை அண்ணா காட்டுறது, பெரிய டார்ச் லைட் போடுறது, அது மாதிரி வெளிச்சம் காட்டினோடனே அது வழியாக நாம் நடந்து வரிசையாக பிரஜாநதி கரைக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறோம். அதனால நமக்கு வீட்டில் வெளிச்சம் காட்டுறதுக்கு ஒரு விளக்காக இந்த ரத்தனங்களுடைய ஒளியானது இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறபடி. பத்மாசிரங்கேஸ்வர பாதரக்ஷே மன்யேய சார்கம் மணிலட்சுமி ஜாலை சிவானதானாம் த்ரிதிசேஸ்வராணாம் சேஷாபதிம் சேகர சந்நிகிருஷ்டாம். ஸ்லோகம் 489. பத்மாசிரங்கேஸ்வர பாதரக்ஷே மன்யேய சார்கம் மணிலட்சுமி ஜாலை சேவானதானாம் த்ரிதிசேஸ்வராணாம் சேஷாபதிம் சேகர சந்நிகிருஷ்டாம். ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கராஜாவினுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா உன் மேலே நிறைய ரத்தனங்கள் இழைச்சிருக்கு. மணி ரஷ்மி ஜாலை, ரத்தனங்கள், ரத்தனங்களுடைய பிரபை, அதனுடைய ஜாலம்னா கூட்டம். ஆக ஒரு ஒளி வெள்ளமே கிளம்புறது உன்னுடைய பாதுகையிலே இருந்து. அந்த ஒளி வெள்ளம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறையா மனுஷா வரா. அப்போது சேவானாத ஆனாம் திருதேஸ்வரானாம், தேவதைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்க முடியாத இந்திரன் வருணன் குபேரன் வரலாம் இருக்காள் இல்லையா, இது மாதிரி பெரிய தேவதைகள்லாம் பெருமாளை வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறாள். சேவித்தா இங்கெல்லாம் நம்ம பெருமாளை சேவிச்சா என்ன பண்ணுறவர்கன்னா அவளுக்கு தகுதிக்கு தகுந்தபடி பரிவட்டம் கட்டி அப்புறம் அவளுக்கு சடாரி சாதித்து கையில் தீர்த்ததெல்லாம் துளசி இதெல்லாம் கொடுக்குற வழக்கம். அதுபோல் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க இவெல்லாம் தேவர்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்காளே அவளுக்கு தகுந்தபடி மரியாதை பண்ணணும்னு அவளுக்கு தகுந்தபடி மரியாதை பண்ணுறது. இது எப்படி இருக்குது, பலவிதமான நிறம் கொண்ட ரத்தனங்கள் இது, அதுலேருந்து எழும்புற ஒளி இருக்கேன், அந்த வெளி எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க பச்சை நீல நிறமானப்பட்டு பச்சை நிறமானப்பட்டு எப்படி வெண்மையானப்பட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, பலவித பட்டுகள் போல இருக்குது. ஆக அந்த இந்திராதிகளுக்கெல்லாம் கிரீடத்துக்கு கீழே தலையில் இது பரிவட்டத்தை கட்டி இது பண்ணுறது, ஆக பரிவட்டத்தை கட்டி மரியாதை பண்ணுறது. ஆகினால சேஷாபட்டியும் சேகரசன் நிகிருஷ்டாம், அவருடைய சிரசில் தலை கிரீடங்களுக்கு கீழே சேஷாபட்டியும், சேஷாபட்டினா பரிவட்டம், பரிவட்டம் கட்டி நீ வாழ்க்கெல்லாம் மரியாதை பண்ணுற போலுக்கும் உன்னுடைய கிரணத்தினால. அதனால் பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே, அதனால் எல்லாருக்கும் நீ பரிவட்டம் கட்டுகிறாய், பரிவட்டம் கட்டி அவர்களுக்கு தகுந்தபடி நீ அந்த அதாவது எந்தெந்த கைங்கிறத்தில் யாராக இருக்காளோ அந்தந்த கைங்கிறத்தினுடைய தகுதிக்கு தேர்ப்ப அவளுக்கெல்லாம் அழகான பட்டங்கள் இது பட்டம் கட்டுவா பரிவட்டமாக. அதை மாதிரி நீயும் அவளுக்கு தகுந்தபடி பரிவட்டம் கட்டி உன்னுடைய ஒளியாகிற வசரத்தினால பட்டு வசரத்தினால பரிவட்டம் கட்டி அவளெல்லாம் நீ கௌரவிக்கிறாய் போலும் என்று அதனுடைய ஒளி வெள்ளத்தை பற்றி சுவாமி தேசியன் வர்ணித்தாகிறது. பயந்திரங்கேஸ்வர பாதரட்சே பிரகல்பயந்தோ விவிதான் புமர்த்தானு உதர்ச்சிஷ்சிந்தயதாம் ஜனானாம் சிந்தாமணித்வம் மனயஸ்துதியாக. ஸ்லோகம் 490. பஜந்தி ரங்கேஸ்வர பாதரட்சே பிரகல்பயந்தோ விவிதான் புமர்த்தானு உதர்ச்சிஷ்சிந்தயதாம் ஜனானாம் சிந்தாமணித்வம் மனயஸ்துதியாக. ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கேஸ்வரன் ரங்கராஜா அவனுடைய திருவடியின்கு இருக்க முடியான பாதுகையே, நீ என்ன பண்ணுற, சிந்தாமணித்வம் மனயஸ்துதியாக, உன் மீது இழைக்கப்பட்டிருக்கிற மணிகள் இருக்கின்ற ரத்தனங்கள் அதெல்லாம் சாதாரண ரத்தனம் இல்லை, அதெல்லாம் சிந்தாமணியாக இருக்குது அப்படின்னார்.
சிந்தாமணினா என்ன அப்படிங்கிறோம்னா, சிந்தாமணி கல்பவருஷம் இவைகளெல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்குது. அவைகளெல்லாம் என்ன பண்ணும், அவளை அணுகி யார் யார் என்ன ஃபலத்தை கேட்குறாளோ கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது அதே மாதிரி உன்னுடைய ஒளி இருக்க, மணியினுடைய ஒளி, அதுவும் கேட்டதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். அதுக்காக என்ன பண்ணுறது, உதர்ச்சிஷகா, அந்த ஒளி இந்த ரத்தனத்துலேருந்து உசரக்க கிளம்புறது. கிளம்பின உடனே யாராரு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, சிந்தையதாம் ஜனானாம், யாராரு பெருமாளை தியானம் பண்ணுறாளோ, பெருமாளத்தில் பக்தி பண்ணுறாளோ, பிரபத்தி பண்ணுறாளோ, அவளுக்கெல்லாம் மோட்சத்தை மாத்திரம் தரலை. பின்ன என்ன கொடுக்கறது, விவிதான் புமர்த்தான்னு பல்வகையமான புருஷார்த்தங்களை கொடுக்கறது. புருஷார்த்தம் சொன்னால் தர்மம், அர்த்த, காம, மோட்சம்னு நான்கு வகை புருஷார்த்தங்கள். அதில் தர்மார்த்த காமம் என்று சொல்லக்கூடியது ஐகமான புருஷார்த்தம், மோட்சங்கிறது ஆமுஷ்மியான புருஷார்த்தம். ஆக மோட்சத்தை மாத்திரம் கொடுக்கல, ஐகம் ஆமுஷ்மியங்களான புருஷார்த்தங்கள் எதை எதை வேணும்னு கேட்டாலும் கூட அதெல்லாம் சிந்தாமணி மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம், மற்ற ஆளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறது என்று இந்த ஸ்லோகத்தில் அவளுடைய ஒளி வெள்ளத்தை சிந்தாமணியாக வர்ணித்து எல்லா வளங்களையும் கொடுப்பதாக சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி. நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா பாதும் சுபான் பாதநகேந்துரஷ்மீனு மணிப்பிரபாபிஹி பிரதிபன்ன பட்சாம் லீலாச்சகோரிமிவ பாதுகே த்வாம். ஸ்லோகம் 491. நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா பாதும் சுபான் பாதநகேந்துரஷ்மீனு மணிப்பிரபாபிஹி பிரதிபன்ன பட்சாம் லீலாச்சகோரிமிவ பாதுகே த்வாம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியை ஒரு பறவையாக வர்ணிக்கிறார். மகாலட்சுமி ஒரு பறவையை வளர்க்குறான். என்ன பறவை, சகோரங்கிற பறவை. அந்த பறவையினுடைய சுபாவம் என்னன்னு கேட்டோம்னா, அது எப்போ சந்திரோதயம் மாறுதோ, சந்திரோதயம் ஆனவுடனே அதனுடைய நிலவு இருக்கேன், அந்த நிலவை வாயால் பருகும் அது, அதுவே அதுக்கு வயிறம்பி போடும். அப்பேற்ப சகோர பறவையை வர்ணிக்கிற அளவுன்னு சொல்லும்படியாக இருக்குது. இங்கே எது ஜகவர பறவை அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிராட்டி இந்த பாதுகா தேவி இருக்காள், பாதுகா தேவியை ஜகவர பறவையாக மாற்றி வர்ணிக்கிறான், வளர்க்குறான். அந்த ஜகவர பறவைக்கு உணவு கொடுக்கணும் போல் எப்பப்போ, அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் வெளியில் புறப்படுகின்ற காலத்தில் பாதுகையை கொண்டு வந்து பெருமாள் திருவடி வாரத்தில் வைக்கிறான். பெருமாள் திருவடி வாரத்தில் வச்சாக்க, பெருமாள் திருவடி வாரத்தில் இப்போ பாதுகையை வைக்கிறான்னு அர்த்தம், பாதியாகிற சகோர பறவையை பெருமாள் திருவடி வாரத்தில் விடுறான். விட்டால் அதுக்கு நிலவு வேணுமே, அதுக்கு ஆகாரத்துக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமானுடைய திருவடி நகங்கள் இருக்கும் இல்லையா, நாதசேனன் நதராஜ கல்யாண் பாதும் சுபான் பாத நகேந்துரஷ்மீனு. பாதம் எம்பெருமானுடைய திருவடி, அதில் இருக்க முடியான விரலில் இருக்க முடியான நகங்கள், அந்த நகங்களாகிற சந்திரன், அந்த சந்திரன்லேருந்து ஒளி கிளம்புறது, அதாவது நகம் அழகாக இருக்குது, வெண்மையான ஒளி அதிலிருந்து கிளம்புகிறது. அந்த ஒளி எப்படி இருக்குது, நிலவு மாதிரி இருக்குது. இந்த பாதியை கொண்டவங்க வைக்கிறாள் இல்லையா, பாதியை வைக்கிறாள்னா என்ன அர்த்தம், தான் வளர்க்குற சகோர பறவையை பெருமாள் திருவடிங்கிறத வைக்கிறான்னு அர்த்தம். அப்போது அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய நகத்திலிருந்து கிளம்பக்கூடியதான நில சந்திரனாகிற சந்திரனுடைய நிலவு இருக்கேன், அதனுடைய ஒளி, அதை இந்த சகோர பறவை வருகிறது. ஆகையினால் இந்த சகோர பறவையானது நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா, நதராஜ கன்யா அப்படின்னா சவுந்தரராஜனுடைய பெண்ணான மகாலட்சுமியானவன் என்ன பண்ணுறான், பாதும் சுபான் பாத நகேந்துரஷ்மீனு, எம்பெருமானுடைய மங்களமான அழகான நகங்களில் ஆகிற சந்திரனுடைய ரஷ்மி கிரணங்கள் இருக்கேன், அதை பாதும், அதை பருவதற்காக என்ன பண்ணுறான், இதை கொண்டு போய் அங்கே விடுறான். சரி, சகோர பறவைன்னு சொன்னால பறவைன்னா ரெக்கை இருக்குமே, இங்கே பாதுகைக்கு ரெக்கை எது அப்படின்னு கேட்டவனாக்கே, மணிப்பிரபாபகி பிரதிபன் அபட்சாம், இந்த பாதுகையில் அழைக்கப்படுற ரத்தனங்கள்லேருந்து பறவைகள் கிளம்புறோம் இல்லையா, அது இரு பக்கங்கள்லேயும் பாதுகைக்கு இறகு மாதிரி இருக்கு, ரெக்கைகள் மாதிரி இருக்கு, ரெக்கைகள் மாதிரி இருக்கிறதுனால பாதுகையாகிற சகோர பறவையை
என்ன பண்ணுறான், பெருமாள் திருடி வாரத்தில் கொண்டு விடுறான். அது லீலா சகோரிமி வபாதுகேத்வாம், தாம் விளையாட்டுக்காக வச்சு வளர்க்கும்படியான சகோர பறவையை பாதுகையின் பெருமாள் திருவடியின் அடிவாரத்தில் கொண்டு வந்து மகாலட்சுமி விடுகிறாளோ என்று சொல்லும்படி இருக்கு என்று சுவாமி தேசிகன் இங்கே உத்பிரேட்சை பண்ணியாகிறது. ஜனஸ்ய ரங்கேஸ்வர பாதுகேத்வம் ஜதானுகம்பா ஜனயஸ்ய யத்னாது ஆகிருஷ்ய தூரான் மணிப மணிரஷ்மி ஜாலை அனன்ய லட்சாணி விலோச்சனானி. ஜனஸ்ய ரங்கேஸ்வர பாதுகேத்வம் ஜதானுகம்பா ஜனயஸ்ய யத்னாது ஆகிருஷ்ய தூரான் மணிரஷ்மி ஜாலை அனன்ய லட்சாணி விலோச்சனானி. ஸ்லோகம் 492. ரங்கேஸ்வர பாதுகே, ரங்கராஜாவினுடைய பாதுகையே, நீ என்ன பண்ணுற, உங்கள்கிட்ட சேவிக்கிறதுக்கு வர அளவு இல்லையே பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னுட்டு, அவளெல்லாம் நீ ஆகர்ஷணம் பண்ணுற. என்ன ஆகர்ஷணம் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கேயும் தூரக்கேந்து சேவிக்கிச்ச அந்த திருவடியங்களே இருக்க முடியாத பாதுகை இருக்க, அது ஜொலிக்கிறது. ஜொலித்தா அதனுடைய மணிகளுடைய கிரணங்களெல்லாம் வீசி ரொம்ப தூரம் வீசுறது. வீசினா அதே பார்த்துட்டு சேவிச்சுட்டுருக்கா அந்த அழகை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் அனன்ய லட்சாணிங்கிறார். இன்னொன்று பார்க்காமல் பாதுகையே சேவிச்சுட்டுருக்கா அங்கேருந்து வாழலாம். இப்போ எப்படி சேவிக்கிறா அப்படி அவள் சேவிக்க, உன்னையே சேவிக்க முடியாது அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நீ அவள் இடத்துல கிருபை பண்ணி என்ன பண்ணுற, தன்னையே சேவிக்க முடியா பண்ணுற. எப்படி அப்படின்னு கேட்டால், மணிரஷ்மி ஜாலைஹி, உன்னுடைய ரத்தங்கள்லேருந்து கிரணங்கள் நிறையா கிளம்புறதும் இல்லையோ, அந்த கிரணங்கள் நீளாக வீசுறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா வலை மாதிரி இருக்குது. ஆக வலையினாலே எப்படினாலும் வலையிலே வலையை வீசி பறவைகளை இழுத்து தன் பக்கம் இழுத்துப்பாளோ, அதை மாதிரி உன்னுடைய கிரணங்களாக வலைகளால் சேவிக்கிறவாளுடைய கண்களெல்லாம் அப்படியே இழுத்துக்கிற நீ. அதனால் வரவாள்லாம் என்ன பண்ணுறான், உன்னையே சேவிக்கிறா, உன்னுடைய அழகை பருகிறதுல அவளுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம், அப்படியே அவளுக்கு சேவை கொடுக்குறேன் நீ. அதாவது இந்த பெருமாளை சேவிச்சுவிட்டு உன் திருவடியை சேவிக்கிற காலத்தில் எப்படியானால் திருப்பாணாழ்வார் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பேசுகிறாரோ, அதே மாதிரி இந்த பாதுகையை கண்ட கண்கள் மற்றொன்றையும் காணாது. ஆக அதனுடைய அழகு அப்பேற்பட்டது. அது மாதிரி உன்னையே சேவிச்சுட்டு இருப்பதுனால உன்னுடைய அனுகிரகம் அவளுக்கு கட்டுறது. அந்த அனுகிரகத்தினால எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அவள் பெறுகிறாள். ஆக பக்தர்களிடத்தில் பரிவோடு கூட கருணையோடு கூட அவர்களெல்லாம் சங்கடம் இல்லாமல் ஒழுங்காக தன்னையே சேவிக்க முடியாது பண்ணி வைக்கிறேன் நீ, அப்பேற்பட்ட கிருபையுடையவள் நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ரங்கேஷ பாதாவினிதா பாக்கியினை ஸ்பஷ்டா கதாச்சின் மணிரஷ்மி பாசைஹி காலஸ்ய கோரம் நபஜந்தி பூயம் காராகிருகாந்தேஷு கஷாபிகாதம். ஸ்லோகம் 493. ரங்கேஷ பாதாவினிதா வகீனை ஸ்பஷ்டா கதாச்சின் மணிரஷ்மி ஜாலைஹி காலஸ்ய கோரம் நபஜந்தி பூயம் காராகிருகாந்தேஷு கஷாபிகாதம். ரங்கேஷ பாதாவினி, ரங்கராஜாவினுடைய திருடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, நீ என்ன பண்ணுற, உன்னை சேவிக்கிறதுக்காக யாரார் நிறையா வரா, வந்தா வா சேவிக்கிச்ச என்ன கேட்டால், உன்னுடைய பாதியிருக்கக்கூடிய ரத்தனங்களுடைய கிரணங்கள் இருக்கேன், அந்த ஒளியெல்லாம் அவள் மேலே வீசறது தெரிஞ்சுதா. இந்த கிரணம் எப்படி இருக்கு, பாச கயிறு மாதிரி இருக்கு. கயிறு மாதிரி இருந்து அதாவது இந்த கயிறுனால இவர்கள் கவரப்படுகிறார்கள். ஆக பாதுகா ரத்தனங்களுடைய ஒளிகளாகிற கயிறுகளாலே ஆறு கவரப்பட்டது இருக்காளோ, அவளுக்கெல்லாம் பின்னாடி யமனுடைய பாசத்தினால கயிறுகளால் கவரப்படக்கூடிய நிலையே அவளுக்கு வராது. ஆக யாராரு கிட்ட போய் பெருமாள் சேவிக்கிறாளோ அவளுக்கு பாதுகையினுடைய ரத்தனங்களுடைய ஒளியானது அவள் மேலே வீசுறது. அப்படி பாதுகையினுடைய ஒளி வீசப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, அவளுக்கு எப்பொழுதும் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாவத்தினால் கிடைக்கக்கூடிய யமயாதனைகள் தண்டனைகள் இருக்கே, அந்த தண்டனைகள் வரவே வராது. அந்த தண்டனைகள் பரந்துசாக இருக்கும். யமன் நரகத்தில் அங்கங்கே போட்டு அவனை கட்டி இழுத்து அடித்து எவ்வளோ கஷாபிகாதங்கிறார், சாட்டையாத அடித்து
இப்படி எல்லாம் தண்டனை கொடுப்பானான். அந்த தண்டனைக்கெல்லாம் இடம் கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா, எவனுடைய பாசக் கயிறோ அவனுடைய சாட்டை கயிறோ இவன் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாசம் இருக்க பதுகையினுடைய ஒளி கிரணங்களாகிற ஒரு பாசம் இருக்க, இந்த பாசக் கயிறு நம்ம மேலே பட்டு கொடுத்தோம்னாக்க அந்த பாசக் கயிறு நமக்கு வராது. ஆகையினால அப்பேற்பட்டவர்களுக்கு யம தண்டனை யாத்தனையே கிடையாது பாதுகையா உன்னை சேவிக்கிறவாளுக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ரத்னானிரங்கேஸ்வர பாதரட்சே ததாஸ்திதான்ய பிரதிகர்மயூகைஹி ஆசேதுஷீணாம் சுதிசுந்தரீணாம் விதன்வதே வர்ண நிஜோலலட்சுமி. ஸ்லோகம் 494. ரத்னானி ரங்கேஸ்வர பாதரட்சே ததாஸ்திதானி அப்ரிதிகைஹி மயூகைஹி ஆசேதுஷீணாம் சுதிசுந்தரீணாம் விதன்வதே வர்ண நிஜோலலட்சுமீம். ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கராஜாவின் பாதுகையே, நீ என்ன பண்ற, உன்னுடைய ஒளியை நிறைய கலப்புற. தொதாஸ்திதானி ரத்னானி தொதாஸ்திதானி, உன்னை ஆசிரிச்சிருக்க முடியாத உன் மேல இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்கள் இருக்கேன், அது நிறைய ஒளி வீசுறது. அந்த ஒளி வீசுறது, அந்த ஒளிக்கு ஏதாவது தடை உண்டு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அப்ரதிகே இன்மையூ கைஹி, தடை இல்லாத ஒளிகள், அது எவ்வளவு தூரம் பாயுமோ அவ்வளவு தூரம் பாயறது. தெரிஞ்சுதா, எதிர்க்கு யாராவது வந்து நின்னா தான் அந்த ஒளி தடைப்படும். அத மாதிரி தடை ஒளி வீசிட்டு இருக்கிற காலத்துல இந்த வேத பாராயணக்காரெல்லாம் பாராயணத்தை கடைசியில முடிச்சுட்டு பெருமாளுக்கு எதிர்க்க வந்து பாராயணத்தை கடைசியில முடிப்பு பண்ணுவா. அப்படி முடிக்கச்ச வேதத்தெல்லாம் சொல்றான். இந்த வேதத்தை சுவாமி என்ன பண்ணார், வேதத்தை ஸ்ருதிகளை, ஸ்ருதிங்கிறது ஸ்ரீலிங்கமா வச்சுட்டு ஸ்ரீ ஸ்ருதியாகிற ஸ்திரீகள் வாழலாம். ஆக வேதங்கள் பெருமாள்கிட்ட வந்து சொல்றதுனால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வருது. ஆக பெருமாளை பாதுகாதேவியை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஸ்ருதி வருதுன்னு சொன்னாக்க, ஸ்ருதி சுந்தரிகள் வருகிறார்கள் என்று, ஸ்ருதிகளாகிற பெண்கள், சுந்தரினா அழகான பெண்கள், அந்த அழகான பெண்கள்லாம் இங்கே பெருமாளை சேவிக்கிறதுக்கு கிட்டக்க வந்திருக்கா இப்போ, வேதமாகிற பெண்கள். அந்த பெண்களுக்கு மேலே இந்த ஒளி இருக்க, பாதுகையினுடைய ஒளி மேலே அடிக்கிறது, அவள் மார்பில் அடிக்கிறதா அது. அவள் மார்பில் அடிக்கிற காலத்தில் அது மார்பு எப்படி இருக்குன்னு கேட்டோமானாக்க, அந்த மார்பில் இவள் புதுசு புதுசாக அவளுக்கு ரவிக்கையை கொடுக்குறாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. சேப்பு, கருப்பு, பச்சை, நீளம், வெளுப்பு, இப்படி பல நிறங்களில் போய் அடிக்கிறது. அப்படின்னா அந்த சுதியாகிற சுந்தரிகள் வெவ்வேறு நிறமுள்ள பாதி இதை ரவிக்கை போட்டுருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். இதை பார்த்தா என்ன தோன்றது, சுதி சுந்தரின்னு சொல்றதுனால இவ பெண்ணு, பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் இத்தனை பெண்கள் போனால் என்ன பண்ணுவா, அவளுக்கெல்லாம் ரவிக்க துண்டு வச்சு கொடுப்பா. இது சம்பிரதாயம் வழக்கமான பண்ணிட்டு இருக்கோம் அல்லவா. அத மாதிரி அந்த பாதுகையை சேவிக்க போகிற பொழுது பாதுகையானது பாதுகா தேவி, அவள் ஒரு பெண் அல்லவா, அவள் வேதங்களாகிற தேவிகள் சுந்தரிகள் வந்து தன்னை சேவிக்கிற காலத்தில் அவளுக்கெல்லாம் ரவிக்க துண்டு வச்சு கொடுக்குறான்னு சொல்கிறா போல அவள் மேலே இந்த ஒளி விழுறது. அது அவளுடைய திருமார்பெல்லாம் எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, விதவிதமான வர்ண வர்ணங்கள், பல வர்ணங்களுடைய ரவிக்க துண்டை போட்டுருக்காளோ அவா அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக பாதுகாதேவியானவள் தன் ஒளியின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் ரவிக்கையை கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறான் போல தெரிகிறது. அப்போ ஏற்பட்ட ஒரு பிறருக்கு வச்சு மரியாதை பண்ணக்கூடிய நிலையில இந்த பாதுகாதேவி இப்போ இருக்கா அப்படிங்கிறத காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. நித்ராரச பிரணயினோ மணிபாதரட்சே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானாம் சையாபணீந்திரமபிதோ பவதி விதத்தே ரத்னாம்சிபிஹி யவனிகாமிவ தரிசனியாம். ஸ்லோகம் 495. நித்ராரச பிரணயினோ மணிபாதரட்சே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானாம் சையாபணீந்திரம் அபிதோ பவதி விதத்தே ரத்னாம்சிபிஹி யவனிகாமிவ தரிசனியாம். ரங்கநாதம் ஆராதனங்கள்லாம் கண்டருளி எல்லாம் முடிந்து கடைசியில் பரியங்காசனம் சமர்ப்பிக்கிறார்கள். பரியங்காசனம்னா என்ன, பெருமாள் சேனிச்சுக்கிறார் அப்போ இல்லையா,
அதனால இப்ப ரங்கநாதன் என்ன பண்ணார், சயனிச்சுக்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிட்டு சயனிச்சுக்கிறதுக்காக சயனகிரகத்துக்கு ஏழுறார். சயனகிரகத்துக்கு ஏழி அங்கே போய் கட்டிலில் சயனிச்சுக்கணும் பெருமாள். அது கட்டில ஆறு இருக்கா, ஆதிசேனன் கட்டிலாக இருக்கான். அவன் மேலே போய் உட்காந்து பாதகியை கீழே விடுறார். பாதபீடத்தில் பாதகியை கீழே விடுறதை விட்ட உடனே பாதியிலிருந்து பாதியினுடைய ரத்தனுடைய ஒளி இருக்க, அந்த ஒளி ரங்கநாதனை சுற்றி வீசுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் கட்டிலாகிற ஆதிசேனன் மேலே போய் சயனிச்சுக்கிறார். அதில் சயனிக்கிற பொழுது ஏகாந்தத்தில் இருக்கிற பொழுது திளை சேர்க்கிற வழக்கம் அல்லவா பெருமாளுக்கு. அதனால் இப்போ ஏகாந்தத்தில் ரங்கநாதன் ஏற்றுக்கிறதுனால அவளுக்கு திரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஒளி என்ன பண்ணுறது, அந்த படுக்கையாக இருக்க முடியாத ஆதிசேடன் இருக்கேன், அந்த ஆதிசேடனை சுற்றி இந்த ஒளி வீசுறது. ஆதிசேடனை சுற்றி வீசுறதை பார்த்தா அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுக்கு திரை கட்டுறதோ என்னவோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்குது. ஆக பாதுகையினுடைய ஒளியானது திரை மாதிரி இருக்குது அப்படின்னு சாதிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தில். நித்ராரச பிரணயினோ மணிபாதரட்சே, இம்மணிபாதிகையே நித்ராரச பிரணயினாகும், இனிமேல் சித்த நாய் படுத்து தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெருமாள் என்ன பண்றார், ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானா. ரங்கேஸ்வரன் ஆதிசேடன் மேல போய் படுக்கையில போய் அமர்றார். அப்படி போற காலத்துல கூடவே போச்சு பாதிசாத்தினி ஆடுறாராம். பாதிசாத்தினி ஏழி எங்க பாதியை இங்க விட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், பெருமாள் படுத்துக்கிச்சு பின்னாடியே தொடர்ந்து பாதிகை அங்க போறதான். சவிதம் பிரதிபத்யமானாம் போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். செய்யா பணீந்திரம் அபிதோ பவதி விதத்தே, நீ அந்த படுக்கையாக இருக்க முடியாத பணீந்திரன் இருக்கானே, அதாவது ஆதிசேஷன், என்ன அவனுக்கு நாற்புறத்திலையும் ரத்னாம் சிபிகி யவனிகாமி வதர்சனியாம், உன்னுடைய கிரணங்களாலே நாடு மக்களும் திரை போடுவது போல கொண்டு சென்றாய். நீ திரைனா எப்பேருட்டு திரை தரிசனியாம், பார்க்க பார்க்க அழகாக இருக்கும், அவ்வளோ அழகான திரையை பெருமாளுக்கு சேர்க்கிறாயோ என்று சொல்ல முடியிருக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஜெய். சத்யஸ்துதுக்ரஹ தசானமிதா கிருதீனாம் ஸ்ரஸ்தாம் சுகம் நிஜருஜா மணிபாதுகேத்வம் பத்மாசகாய பரிவார விலாசினீனாம் பட்டாம் சுகைரிவ பயோதரமா விருணோஷி. சத்யா தொது உத்கிரஹ தசானமிதா கிருதீனாம் ஸ்ரஸ்தாம் சுகம் நிஜருஜா மணிபாதுகேத்வம் பத்மாசகாய பரிவார விலாசினீனாம் பட்டாம் சுகைரிவ பயோதரமா விருணோஷி. ரங்கநாதன் சயனத்திலிருந்து எழுந்து வெளியே புறப்படுவதற்காக அமர்ந்திருக்கிறான். அப்போ ரங்கநாதன் எழுந்ததை பார்த்த உடனே ரங்கநாதனுடைய திருவடியில் பாதகியை சமர்ப்பிக்கணும். அதுக்காக அங்கே இருக்க முடியாத பணிப்பெண்கள்லாம் இருக்காள், அவள் என்ன பண்ணுறா, விழுந்து ஓடி வந்து குனிந்து ரெண்டு கையாலையும் பாதகியை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வர போகிறா. அப்போது ரெண்டு கையாலையும் குனிந்து எடுக்கிற அளவுலையோ எடுக்கச்ச அவருடைய மேலாக்கு, அதாவது மார்பகத்தில் இருக்க முடியாத வஸ்திரமானது நழுவுகிறது. நழுவினாக்க உடனே இந்த பாதகியனுடைய ஒளி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளுக்கு மறுபடியும் ஒரு மறைவு கொடுக்குமா, பட்டு வஸ்திரத்தினால அவருடைய மார்பகத்தை போத்துகிறதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி அழகாக வர்ணித்தாகிறது. தேவஸ்ய ரங்க வசதே புரத பிரவருத்தைஹி உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மி ஜாலைஹி மன்யே மதிய ஹிருதயாயதன பிரவேச மங்கள்ய தீபகணிகாம் மணிபாதுகேத்வாம். தேவ ஸ்லோகம் 497. தேவஸ்ய ரங்க வசதே புரத பிரவருத்தைஹி உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மி ஜாலைஹி மன்யே மதிய ஹிருதயாயதன பிரவேச மங்கள்ய தீப கணிகாம் மணிபாதுகேத்வாம்.